திருச்சிற்றம்பலம். மார்கழி மாதம் 27 நாள், திருப்பல்லு எழுச்சி, 7 பாடல், விளக்கம். அன்பிற்கனியவர்களே, இன்றைய பாடல் சிந்தனைக்கு செல்லும் முன்பாக ஒரு வரலாற்று செய்தியை சிந்திக்கலாம் என்று அடியேன் கருதுகிறேன். ஒரு முறை சிவபரம்பொருள் தன்னுடைய 1000 சீடர்களை, அதாவது சிவகணங்களை அழைத்து கொண்டு நம்முடைய பூலோகத்திற்கு வருகிறார். வந்து ஒரு இடத்திலே தங்கியிருக்கிறார். தங்கியிருக்கும் பொழுது அந்த இடம் எதுனா இலங்கைக்கு மிக அருகில் இருக்கிறது. அந்த இடத்துல தன்னுடைய 1000 சீடர்களையும் இருக்க செய்துவிட்டு சுவாமி என்ன செய்கிறார், நீங்கள் எல்லாம் இங்கேயே இருங்கப்பா, நான் பக்கத்தில் இலங்கைன்னு ஒரு ஊர் இருக்கு, இந்த இலங்கையில் மண்டோதரி என்று ஒரு பெண் இருக்கிறார், அந்த மண்டோதரி என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு நம்பால் மிகவும் அன்பு, அவள் இலங்கை வேந்தன் இராவணனுடைய மனைவி, அவளுக்கு நான் அருள் செய்ய போகிறேன், நான் இங்கிருந்து இலங்கைக்கு போய் சென்று சேரும் பொழுது நீங்க எல்லாம் இங்க இருக்கிற இடத்துல ஒரு பொய்கை இருக்கு இல்லையா, இந்த பொய்கையில ஒரு பெரிய ஜோதி தோன்றும், இந்த ஜோதியில தோன்றின உடனே நான் அங்க இலங்கைக்கு சேர்ந்திருக்கிறேன்னு அர்த்தம். அந்த மண்டோதரிக்கு நான் அருள் வழங்கும் பொழுது இந்த ஜோதி இங்கு தோன்றும், இந்த ஜோதியில நீங்களெல்லாம் குதித்தீர்கள் என்றால் உங்களுக்கெல்லாம் முக்தி இன்பம் கிடைக்கும் என்று இறைவன் அருளி செய்துவிட்டு இலங்கைக்கு சென்று விட்டார். இலங்கைக்கு சென்ற பிறகு சுவாமி அந்த இலங்கைக்கு போய் சென்று சேர்ந்த உடனே சுவாமி சொன்னது போலவே அந்த பொய்கையில் ஒரு ஜோதி தோன்றுகிறது. அந்த ஜோதி தோன்றின உடனே இந்த 1000 சீடர்களில் 999 சீடர்களும் அந்த ஜோதியில் விழுந்து ஐக்கியமாகிவிட்டார்கள். மீதி ஒரே ஒரு சீடர், அந்த ஒரே ஒரு சீடர் என்ன செய்கிறார், சுவாமி கொடுத்துட்டு போன அந்த ஞான நூல்கள், ஆகம நூல்கள், சுவடிகள், தமிழ் நூல்கள், இன்னும் உலகத்தில் எத்தனை வேதாதி வேதங்கள் இருக்கிறதோ அத்தனை வேதங்களையும் கையில் வைத்து கொண்டு சுவாமி எப்போ திரும்பி வராரோ அது வரைக்கும் நான் இங்கேயே காத்திருப்பேன்னு சொல்லி காத்திருக்கிறார். சுவாமியும் திரும்பி இலங்கையிலிருந்து திரும்பி வந்து பார்க்கிறார். அந்த ஒரே ஒரு சீடர் சுவாமியை நேரில் வந்து பார்த்து சுவாமி தன்னுடைய கையில் கொடுத்துட்டு போன இந்த பணியை அவர்கிட்ட நேரடியாக ஒப்படைச்சாதான் எனக்கு கடமை முடியும் நினைச்சு சுவாமியுடைய பணியை தலைமேற்கொண்டு என்றார். பார்த்தீங்களா, கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்லும் வகையிலே அந்த அடியவர் இருந்தார். அந்த அடியவர் தான் நமக்கெல்லாம் வாழ்வை தர இந்த திருவாசகத்தை அருளிய மணிவாசக பெருமானாக அவதரித்தவர். அப்படிப்பட்ட இடம் எது என்றால் உத்தரகோசம் அங்கை. உத்தரம் என்றால் பதில், கோசம் என்றால் வேதம் என்று பொருள். அம்பிகை ஒரு வேதியருக்கு பெண்ணாக பிறந்து அங்கு வளர்ந்திருந்தால் அப்பொழுது இறைவன் அம்பிகையை வேதம் தொடர்பான சில கேள்விகளை கேட்டு இறைவியுடைய பதிலுக்கு மயங்கி மகிழ்ந்து இறைவியை திருமணம் செய்து கொண்ட இடம் உத்தரகோசமங்கை. அந்த உத்தரகோசமங்கையில் தான் இந்த பொய்கையில் இந்த 1000 சீடர்களும் விழுந்து சுவாமியுடைய திருப்பாதத்தை, 999 பேரும் சுவாமியுடைய திருப்பாதத்தை அடைந்தார்கள். ஒரே ஒரு சீடர் மட்டும் நம்ம எல்லாம் வாழ்விக்க மணிவாசக பெருமானாக அவதரிக்கும் பொருட்டு அங்கே இறைவனுடைய பணியை தலைமேற்கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய உத்தரகோசமங்கை மணிவாசக பெருமானுடைய வரலாற்றில் திருப்பெருந்துறைக்கு அடுத்தபடியாக வைத்து சிந்திக்கத்தக்க தலம். அந்த தலத்தை இன்றைய பாடலில் நம்மளுடைய மணிவாசக பெருமான் ஒரு முறை வைத்து சிந்தித்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய பாடல் அது, பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார், இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மதுவளர்பொழில் திரு உத்தரகோசமங்கையுள்ளார் திருப்பெருந்துறை மன்னா, எது எமை பணிகொழுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே என்பது இன்றைய திருப்பள்ளி எழுச்சி பாடல். அன்பிற்கனியவர்களே, இறைவனை சிவபரம்பொருளை அது என்று ஒரு அகிரணை பொருளை சொல்பது போல உயர்வு நகர்ச்சியில் குறிப்பது வடமொழி வழக்கம். சிவபரம்பொருளை அவன் என்ற ஆண்பால் விகுதியில் குறிப்பிடுவது தென்மொழியாக நம்முடைய தமிழ் வழக்கம். இதில் நம்முடைய மணிவாசக பெருமான் என்ன சொல்றாரு, எல்லாரும் உலகியல்ல எப்படி பேசிக்கிறாங்க சுவாமியை பத்தினா, அது அதாவது பரம்பொருள் எப்படிப்பட்டது, பரம்பொருளுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பது எப்படி பேசிக்கிறாங்க, சிவபரம்பொருளின் தன்மை எப்படிப்பட்டது, சிவபரம்பொருளை அனுபவிப்பவர்கள் எல்லாம் என்ன மாதிரியான இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் என்பதை எல்லாம் பேசிக் கொள்கிறார்களாம். அப்படி என்ன பேசிக்கிறாங்க அவங்கன்னா,
அந்த இன்பம் எப்படிப்பட்டதாக தெரியுமா இருக்கும், பழச்சுவை மாதிரி இருக்கும். பழச்சுவைனா எப்படி பழம், பலாப்பழமா, மாம்பழமா, வாழைப்பழமா, மாதுளங்கனியா? அப்போ பழத்திலேயே இத்தனை வேறுபாடுகள் இருக்கிறது. அப்போ இந்த பழச்சுவையை வைத்து இறைவனுடைய இன்பம் எது என்று ஒப்பிட முடியுமான, முடியாது. அதனால தான் அது பழச்சுவை என ஒருத்தவங்க கூறுறாங்க. நம்மளுடைய திருமூல நாயனார் என்ன சொல்றாரு, தின்று கண்டவாறு நமச்சிவாய பழம் தித்தித்தவாறேங்கிறார். தின்று கண்டு நமச்சிவாய பழம் தித்தித்தவாறே, அவர் சாப்பிட்டு பார்த்துருக்காரு, அது தித்தித்திருக்கு. ஆனால் என்ன மாதிரி தித்திப்புன்னு சொல்ல முடியுமானா, முடியாது. அல்வா ஒரு மாதிரி தித்திக்குது, லட்டு ஒரு மாதிரி தித்திக்குது, நேரடியாக சர்க்கரை எல்லாம் வாய் போட்டோம்னா, வாயில் போட்டோம்னா அது ஒரு மாதிரி தித்திக்குது, கரும்பை தின்னம்னா அது ஒரு மாதிரி தித்திக்குது. அப்போது இந்த இனிப்பு, இது இனிக்குதுன்னு தான் நம்மளால் சொல்ல முடியாது தவிர்த்து, இந்த இனிப்பு எப்படிப்பட்ட இனிப்புன்னு யாராலும் சொல்ல முடியாது. நெய்யுடைய சுவை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அனுபவிக்கணும்னா, நெய்யை மொண்டு நான் வாயில் ஊற்றிக்கிட்டா தான் அனுபவிக்க முடியும். அப்போது இறைவனுடைய இன்பம் எப்படிப்பட்ட இன்பம்னு யாராலையும் சொல்ல முடியாது. கனியினும் இனியன், கட்டிப்பட்ட கரும்பினும் இனியன், பனிமலர் குழல் பாவி நல்லாரினும் இனியன், தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன், தன்னடைந்தார்க்கு இடைமருதனே இனியன் என்று அப்பர் சுவாமி பாடுவார். அவ்வகையிலே அது பழச்சுவை போல இருக்கும்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இல்ல இல்ல, அது அமுதம் போல இனிக்கும் என்று ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னும் சொல்ல பண்றாங்க, இது மாதிரிலாம் சொல்லி வேணும் நேரத்தை வீணடிக்கிறீங்கப்பா. அது அரிதற்கும் அரியவன், இறைவனுடைய திருவுருவம் எப்படிப்பட்டது, அரிதற்கும் அரியது என்கிறார்கள். அது பழச்சுவை என, அமுது என, அரிதற்கு அரிது என, எளிது என ஒரு சாரார் சொல்றாங்க. இல்ல இல்ல, அவ்வளவு கஷ்டம்லாம் கிடையாது, சுவாமியை எளிதாகவே நாம் எல்லாம் அறியும், அவன் அவ்வேச்ச கருணாமூர்த்தி, எளிதாகவே அறிந்து கொள்ள முடியும்னு ஒரு சாரார் சொல்றாங்க. அப்ப இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக போகிறது. அதனாலதான் சுவாமி என்ன முடிக்கிறாருங்க, அமரரும் அறியார். சுவாமியுடைய தன்மை என்ன, யாராலையும் என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. அரிய காட்சியாராய் தமது அங்கை சேர் எரியர், கண்டமும் கரியர் காடுரை வாழ்க்கையர், ஆயினும் பெரியர் ஆரறிவார் அவர் பெற்றிய இடம் ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். அவ்வகையிலே இறைவனுடைய ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையே. அப்ப இறைவனுடைய திருவுருவம் எப்படிப்பட்டது, இறைவனுடைய இன்பம் எப்படிப்பட்டது, இறைவனுடைய கருணை என்பது எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் நாம் எப்பொழுது நேரடியாக அனுபவிக்கிறோமோ அப்போது நம்முடைய தனிப்பட்ட உணர்வுக்குத்தான் வசப்படும். அப்படிப்பட்ட இன்பத்தை இவர்களெல்லாம் எப்படி இருக்கிறது என்று பேசிக்கொள்கிறார்கள். ஆனாலும் இறைவன் எப்படிப்பட்டவன், இந்த சர்ச்சைக்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக தானே வந்து நம்மை தலையளித்து ஆட்கொள்ளும் வான்வார் கழல் உடையவனாக இந்த திருப்பெருந்துறையில், இதுதான்ப்பா என்னுடைய உருவம், நான் எப்படிதான்ப்பா இருப்பேன் என்று இந்த இன்பத்தை நேரடியாக அடியவர்களுக்கு வழங்கும் விதமாக, இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோசம் அங்கையுள்ளாய். உத்தரகோசம் அங்கையின் தல சிறப்பினை இப்பொழுது நாம் சிந்தித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட உத்தரகோசம் அங்கையில் இருக்கக்கூடிய சிவபரம்பருள், இதுதான்ப்பா என்னுடைய உருவம், இப்படித்தான் நான் இருப்பேன் என்று அடியவர்களுக்கெல்லாம் எளிதில் புலப்படும் விதமாக இந்த திருப்பெருந்துறையில் வந்து அமர்ந்திருக்கிறான். இது அவன் திருவுரு, இது அவன் இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோசம் அங்கையுள்ளாய். எது எமை பணிகொள்ளுமாறு, நீ எப்படி வேணாலும் எங்களை எல்லாம் பணிகொள்ளலாம், நாங்கள்லாம் என்ன பண்ண மாட்டோம், என்ன சொன்னாலும் கேட்போம், உன்னை விட்டு நாங்கள் விலகவே மாட்டோம். அதனால எது எப்படி வேணாலும் எங்களை எல்லாம் பணிகொள் என்று இறைவனை பார்த்து கேட்கிறார்கள். அப்படியும் பொருள் கொள்ளலாம், எது எமை பணி கொள்ளுமாறு, என்கிட்ட என்னப்பா தகுதி இருக்கு, எங்களையெல்லாம் உனக்கு பணியாட்களாக தெரிந்திருக்கிறாயே, தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கொலோ சதுரர், அந்தமிலா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது என்பால் என்று வாசக பெருமான் கேட்பார். அவைகளை எங்களையும் ஒரு பொருட்டாக கொண்டு நீ பணி கொண்டிருக்கிறாயே சுவாமி, அது என்ன காரணம் என்று உங்களை எல்லாம் உன்னை நாங்களெல்லாம் கேட்க விரும்புகிறோம், அதற்காக நீ சீக்கிரமாகவே பள்ளி எழுந்து அருள வேண்டும், இந்த திரைச்சிலையை விலக்கிக் கொண்டு சீக்கிரமாகவே வந்து எங்களுக்கு காட்சி தர வேண்டும் என்று மணிவாசக பெருமான், எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே என்று வேண்டுவது போல இன்றைய திருப்பள்ளி எழுச்சி பாடல் அமைந்திருக்கிறது. திருச்சிற்றம்பலம்.